மார்க்க விடயங்களிலே வகை மூலம் பேசக்கூடிய அல்லாஹ்வின் இறுதி தூதர் முஹம்மது அலைஹி சலாத்து வசலாம் அவர்கள் கூறிய ஒரு ஹதீஸ். ஹதீஸ்கள் பதிவு செய்யப்பட்ட நூல்களிலே முதல் தரத்தில் உள்ள சஹீஹ் புகாரியிலே 1913 இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. நிச்சயமாக நாம் உம்மி சமுதாயமாவோம், எழுதுவதை அறிய மாட்டோம், கணக்கிடுவதையும் அறிய மாட்டோம். மாதம் என்பது இவ்வாறு இவ்வாறு என கூறிய நபி அவர்கள் ஒரு முறை 29 எனவும் மற்றொரு முறை 30 எனவும் சைக்கினை செய்தார்கள் என்பது இந்த ஹதீஸின் கருத்தாகும். இந்த ஹதீஸை முன்வைத்து இதன் விளக்கம் என்ன என்று ஒரு நண்பர் ஒரு கேள்வி தொடுத்திருக்கின்றார். மற்றொரு நண்பரோ, நாம் எழுதுவதை வாசிப்பதை அறிய மாட்டோம் என பண்மையிலே நபி அவர்கள் கூறியிருக்கின்ற நிலையில் நபி தோழர்கள் சிலர் எழுத வாசிக்க தெரிந்தவர்களாக இருந்தார்கள் என்பது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகின்றது. இதன் தெளிவு என்ன என்று இதே ஹதீஸ் பற்றி மற்றொரு கேள்வியை முன்வைத்திருக்கின்றார். இப்போது இந்த நபி அவர்கள் கூறிய ஹதீஸின் தெளிவு, இன்னா உம்மத்துன் உம்மியத்துன் என்ற வார்த்தை, நிச்சயமாக நாம் உம்மி சமுதாயம் என்பது, எழுதுவதை அறிய மாட்டோம், கணக்கிடுவதை அறிய மாட்டோம் என நபி அவர்கள் கூறுகின்றார்கள். நாம் என்று பண்மையிலே நபி அவர்கள் கூறினாலும் இதனை முஸ்லிம் சமூகமாக மட்டும் நாம் வரையறைப்படுத்துவது தவறான புரிதலாகும். ஒட்டுமொத்த அரேபியர்களையும் உம்மி சமுதாயம் என்று கூறப்பட்டிருப்பதே குர்ஆனிலும் நாம் பார்க்கலாம். நபியுடைய காலத்தில் அரேபியர் அல்லாதவர்கள் அரேபிய சமுதாயத்தை உம்மி சமுதாயம் என கூறியிருப்பதையும் குர்ஆனிலே நாம் பார்க்கலாம். ஒட்டுமொத்தத்தில் இந்த ஹதீஸின் ஆரம்பம் நாம் உம்மி சமுதாயமாவோம் என்பது, எழுதுவது வாசிப்பது எமக்கு தெரியாது என்பதன் கருத்து, ஒரு சில நபி உட்பட ஒரு சிலர் எழுத வாசிக்க தெரியாதவர்கள் இருந்தார்கள். அதே நேரத்தில் எழுத வாசிக்க தெரியாதவர்களுக்கு ஏனைய எந்த அறிவும் கிடையாது என்று புரிந்து கொண்டால் அதுவும் தவறானது. எழுத்து வாசிப்பை தவிர வார்த்தையிலே கூறப்படுகின்ற இதே எண்ணிக்கை பற்றிய விடயம், 29-30 போன்றவற்றை வார்த்தைகளில் கூறினால் அதனை புரிந்து கொள்ள மாட்டார்கள் என நாம் நினைத்தால் அதுவும் தவறானது. உம்மி சமுதாயம் என்பது அரேபியர்களை குறிக்கக்கூடிய வார்த்தை ஆகும். குர்ஆனின் 62 அத்தியாயத்தின் 2 வசனம், ஹுவல்லதி பஅஸஃபில் உம்மியீன ரசூலம் மின்ஹும், உம்மியீன்களிலே அந்த அல்லாஹ் தான் அவர்களின் என்றும் ஒருவரை தூதராக அனுப்பினான் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அந்த அரேபிய சமுதாயத்தில் பல்வேறு கலைகளிலே திறமை வாய்ந்த விற்பன்னர்கள் நிச்சயமாக இருந்தார்கள். குறிப்பாக ஒவ்வொரு தாய்மொழியிலும் அந்த மொழிக்கான சட்டங்களை, இலக்கண இலக்கியங்களை உருவாக்குகின்றவர்கள் இருப்பார்கள். அந்த வகையில் அரபு மொழி இலக்கிய இலக்கணங்களை உருவாக்கியவர்கள் கண்டிப்பாக அந்த மொழிக்குரியவர்களும் அந்த காலத்திலே இருந்தார்கள். அவர்களைத்தான் அல்லாஹ் உம்மி சமுதாயம் என்று கூறுகின்றான். எனவே உம்மி சமுதாயம் என்பது எந்த அறிவும் இல்லாத சமுதாயம் என்று புரிந்து கொண்டால் அது மிக தவறானதாகும். எழுதுவதை வாசிப்பதை தெரியாத தனி மனிதர்களை உம்மி என்று நாம் சொல்லலாம். அந்த உம்மி வேறு பல விடயங்களிலே அறிவுள்ளவராக இருப்பார். அவ்வாறு எழுத வாசிக்க தெரியாத ஒருவருக்கு 29-30 என்ற எண்ணிக்கைகள் தெரியாமல் இருக்குமா என்றால் அதுவும் கிடையாது. எனவே நபி அவர்கள் உம்மி என பண்மையிலே கூறியது, நபி போன்ற பல எழுத வாசிக்க தெரியாதவர்களும் இருந்தார்கள், அதே நேரத்தில் பலரையும் குறிக்கக்கூடிய ஒட்டுமொத்த அரேபியர்களையும் குறிக்கக்கூடியதுதான் உம்மியூன் என்ற அதன் சரியான கருத்து, அவர்களில் உள்ள அனைவருமே எழுத வாசிக்க தெரியாதவர்கள் என்று நாம் புரிந்து கொள்வது தவறானது. எனவே உம்மி என்ற வார்த்தையின் சரியான கருத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு பல்வேறு உதாரணங்களை கூறலாம். கேள்வி கேட்ட நண்பரே சில சஹாபாக்கள் எழுத வாசிக்க தெரிந்தவர்களாக இருந்தார்கள் என கூறியிருக்கின்றார்கள். அது உண்மையான விடயமாகும். அல்லாஹ்விடம் இருந்து வருகின்ற வகியை எழுதுவதற்கு 4 சஹாபாக்களே நியமித்திருந்தார்கள் அல்லவா? ஹுதைபியா உடன்படிக்கையை எழுதியது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவை அனைத்தையும் தெரிந்த நபி அவர்கள் பண்மையிலே நாம் உம்மி சமுதாயம் என்று கூறுகின்றார்கள் என்றால், ஒட்டுமொத்தமாக எந்த அறிவும் இல்லாத சமூகமாக நாம் இருக்கின்றோம் என்பது நபி அவர்கள் கூறிய கருத்து கிடையாது.
எம்மிலே ஒரு சிலர் எழுத வாசிக்க தெரியாதவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை அதன் கருத்து. எனவே இதற்கு மாற்றமாக சஹாபாக்களிலே சிலர் எழுத வாசிக்க தெரிந்தவர்கள் இருந்தார்கள் என்றால் அது பண்மையிலே கூறப்பட்டதற்கு முரணாக அமைந்துவிடுமே என நினைத்தால் அது தவறானது. எல்லா மொழிகளையும் போன்று இரண்டு மனிதர்கள் ஒரு விடயத்திலே ஒன்றுபட்டிருந்தால் மற்ற கோடிக்கணக்கான மனிதர்கள் இருக்கின்ற நிலையிலே பண்மையிலே ஒரு விடயத்தை நாம் கூற முடியும். எனவே நபியோடு ஒரே ஒரு நபித்தோழர் எழுத தெரியாதவர் படிக்க தெரியாதவர் இருந்தால் அங்கே பண்மையிலே கூறுவதால் அது தவறு என்று ஆகிவிடாது. எனவே எமது புரிதலை நாம் சரிபடுத்திக் கொள்ள வேண்டும். இப்போது எங்களுக்கு எழுத வாசிக்க தெரியாது என்பது, ஒரு சாரார் எழுத வாசிக்க தெரிந்தவர்கள் இருந்தார்கள், இந்த வலா நஹ்சுப் என்ற வார்த்தைக்கு கணக்கிட தெரியாது, குறிப்பாக பிறை பற்றிய விடயத்தில் கணிப்பீடு தெரியாது என்ற ஒரு புரிதல் ஒரு சாரிடம் இருக்கின்றது, அதுவும் நிச்சயமாக தவறானதாகும். சந்திரனின் நிலைப்பாடுகளை வைத்து, மனாசில் எனப்படக்கூடிய அந்த நிலைப்பாடுகளை வைத்து அதனை நிர்ணயிக்கின்றவர்கள் நபியுடைய காலத்திலும் அறிவு மட்டத்தில் குறைந்த நாட்டுப்புறத்து அரபிகள் கையாளக்கூடிய ஒரு முறையாக கூட அது இருந்தது. நட்சத்திரங்களை கொண்டு பல்வேறு விடயங்களை கணிக்கின்ற, பிறை விடயத்தையும் கணிக்கின்ற முறைமை அன்றைய அரபிய அந்த உம்மியூன் என்ற அந்த சமூகத்தில் தாராளமாக இருந்தது. எனவே அடுத்த விடயம், நாம் எமக்கு கணக்கிட தெரியாததன் காரணமாக பிறை விடயத்திலே பிறைகளை கண்களால் நாம் பார்க்கின்றோம் என்று யாரும் புரிந்துவிடக் கூடாது. அது மிக பிழையான புரிதல் ஆகும். இப்போது இந்த ஹதீஸின் இரண்டாவது பகுதி மாதத்தின் எண்ணிக்கையை, அதன் நாட்களின் எண்ணிக்கையை கூறுகின்ற போது இரண்டு விதங்களிலே நபி அவர்கள் கூறுகின்றார்கள். 29 என ஒரு முறை சைக்கினை காட்டுகின்றார்கள், இன்னும் ஒரு முறை 30 என சைக்கினை காட்டுகின்றார்கள். அதாவது சந்திர ஓட்டத்தின் அடிப்படையில் மாதம் என்பது ஒன்றோ 29 இருக்கும் அல்லது 30 இருக்கும். இந்த ஹதீஸிலே சைக்கினியாக நபி அவர்கள் கூறியதை அந்த சஹாபாக்களுக்கு 29-30 என்ற எண்ணிக்கை கூட தெரியாது என்று ஒரு சிலர் நினைக்கின்றார்கள். அது மிக பிழையான புரிதலாகும். இஸ்லாத்தின் ஒவ்வொரு விடயமும் அறிவு ரீதியிலே இறுதியான நிலையில் இருக்கின்ற ஒரு மனிதர் கூட புரிந்து கொள்ளும் விதத்தில் மிக இலகுவாக தெளிவுபடுத்தப்பட வேண்டும் என்பது அல்லாஹுடைய நிலைப்பாடாகும், அல்லாஹுடைய தூதரின் நிலைப்பாடாகும். இதற்காக அல்லாஹ் இஸ்லாமிய விடயங்களை கூறும்போது பல்வேறு உதாரணங்களை கூறுவதை நாம் பார்க்கலாம். அதே வழியிலே நபி அவர்களும் உதாரணங்களை கூறி மிக இலகுவான முறையில் எவருமே புரிந்து கொள்ளும் விதத்திலே இந்த இஸ்லாமிய விடயங்களை பற்றி பேசுவார்கள். அந்த அடிப்படையில் இங்கே நபி அவர்கள் கையினால் சைக்கினை செய்கின்றார்கள் என்றால் நாவால் கூறப்பட்ட விடயத்தை இன்னும் தெளிவாக புரிந்து கொள்வதற்கான ஒரு விளக்கமே அன்றி எழுத வாசிக்க தெரியாதவர்களுக்கு 29-30 தெரியாத காரணத்தினால் கையினால் காட்டினார்கள் என்று நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. அப்படி புரிந்து கொண்டால் ஹதீஸ்களுக்கு இடையிலே முரண்பாடு இருப்பதாக தோன்றும், ஹதீஸ்களை சரியாக புரிந்து கொள்ள முடியாத நிலை ஏற்படும். இதற்கு மிகச்சிறந்த ஒரே ஒரு உதாரணத்தை தருகின்றோம். சஹீஹ் புகாரியிலே 1907 இலக்கத்தில் உள்ள ஹதீஸ். இங்கே நாம் எடுத்துக்கொண்ட ஹதீஸை அறிவிக்கின்ற அதே சஹாபி அறிவிக்கின்றார்கள். அதே சஹீஹான சஹீஹ் புகாரியிலே இடம்பெற்றிருக்கின்றது. அதே விடயம் பற்றி நபி அவர்கள் பேசுகின்ற போதுதான் இந்த வார்த்தைகளை கூறுகின்றார்கள். கையினால் 29-30 என சைக்கினை காட்டிய நபி அவர்கள் வார்த்தைகளால் அதனை கூறுகின்றார்கள். அஷாரோ திசோன் லைலா, மாதம் என்பது 29 இரவுகளாகும். நாட்கள் என்பதை குறிப்பதற்கு அரபு மொழியிலே யௌம் அல்லது லைலா என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும். நேரடியாக லைலா என்றால் இரவு என்பது கருத்து, யௌம் என்றால் பகல் என்பது கருத்து. ஒரு நாளின் அரைவாசியை குறிக்கக்கூடிய இந்த இரண்டு சொற்களையும் முழுமையான நாளை குறிப்பதற்கு மிக அதிகமாக பகல் என்ற யௌம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும். சில இடங்களிலே லெயில் என்ற இரவு என்ற வார்த்தையும் பயன்படுத்தப்படும். எனவே இங்கு லைலா லைலா என பயன்படுத்தக்கூடிய வார்த்தை நாட்களை குறிக்கக்கூடியது. சரி, மாதம் என்பது 29 ஆகும். அதன் பிறகு நபி அவர்கள் கூறுகின்றார்கள், ஃபலா தசூமு ஹத்தா தரவுஹு, பிறையை காணும் வரை நீங்கள் நோன்பை ஆரம்பிக்க வேண்டாம்.
எனவே நாட்களையும் மாதங்களையும் நிர்ணயிப்பதற்கு பிறைகளை கண்களால் பார்ப்பது கண்களால் பார்த்தது போன்ற ஊர்ஜிதமான சாத்தியம் தகவல் கிடைப்பது. இதனைத்தான் நபி அவர்கள் இந்த நாட்களையும் மாதங்களையும் நிர்ணயிக்கின்ற பிறை விடயத்திலே முக்கியமாக நபி அவர்கள் காட்டிய வழிமுறையாகும். கணக்கீட்டின் அடிப்படையில் அது சந்திர ஓட்டத்தை கணிப்பிடுவதாக இருக்கலாம், நட்சத்திரங்களின் அடிப்படையில் நாட்களை கணிப்பதாக இருக்கலாம். எத்தனை வகையிலே இதனை அறிகின்ற முறைமை நபியுடைய காலம் தொட்டு இன்று வரைக்கும் அது இருக்கின்றது. எனவே நாம் கணக்கை அறிய மாட்டோம் என்பது விரைவிடயத்தில் எங்களுக்கு கணக்கிட தெரியாது என்ற கருத்தை ஒருபோதும் தரமாட்டாது. இது நடைமுறைக்கு மாற்றமாகும். நபியுடைய காலத்தில் சந்திர ஓட்டத்தின் அடிப்படையில் நட்சத்திரங்களின் அடிப்படையில் நாட்களை நிர்ணயிக்கின்ற முறை இருந்தது. இருந்தாலும் சந்திர ஓட்டத்தை பிறை பார்ப்பதன் மூலம் அல்லது பிறையை கண்டறிந்த உறுதியான தகவல் மூலம்தான் மாதம் 29 என்பதை தீர்மானிக்க வேண்டும் என்பதை மிக துல்லியமாக இந்த ஹதீஸ் கூறுகின்றது. எனவே அதன் அடிப்படையில் நபி அவர்கள் மாதத்தின் குறைந்தபட்சம் 29 நாட்கள், 29வது நாள் மாலை அந்த நாள் முடிவடைகின்ற போது அடுத்த நாள் இந்த மாதத்திலே 30 இருக்கின்றதா அல்லது புதிய மாதம் ஆரம்பித்து விட்டதா என்று பிறைகளை நாம் கண்களால் பார்க்க வேண்டும். ஃபைன் உம்ம அலைக்கும், அது உங்களுக்கு மறைக்கப்பட்டால் ஃபஅக்மிலூ அல் இத்தத சலாசீன், எண்ணிக்கையை நீங்கள் 30 பூர்த்தி செய்யுங்கள். இங்கே நாம் விளக்கத்துக்கு எடுத்துக்கொண்ட ஹதீஸிலே மாதம் என்பது ஒன்றோ 29 இருக்கும் அல்லது 30 இருக்கும் என்ற முதல் விடயத்தை நபி அவர்கள் தெளிவுபடுத்தி விட்டார்கள். வார்த்தையிலே இதனை தெளிவுபடுத்திய பல ஹதீஸ்களையும் நாம் பார்க்கலாம். இப்போது நடைமுறையிலே எப்படி தீர்மானிப்பது? 29வது நாள் மாலையிலே நாம் பிறை பார்க்க வேண்டும். பிறை இருந்தால் 29 அந்த நடந்து முடிந்த மாதம் முடிவடைகின்றது என்று தீர்மானிக்க வேண்டும். பிறை இல்லாவிட்டால் 30 மேலதிகமாக நாட்கள் கிடையாது என்ற அடிப்படையிலே 30 அந்த மாதத்தை நாம் பூர்த்திப்படுத்த வேண்டும். இதுதான் இஸ்லாமிய வழிமுறையாகும். எனவே இந்த ஹதீஸின் சரியான தெளிவான விளக்கம், உம்மி என சொல்லப்படுகின்றவர் இந்த வார்த்தை பண்மையிலே பயன்படுத்தப்படும் போது ஒட்டுமொத்தமாக அனைவரையும் குறிக்குமா என்றால் அப்படியும் கிடையாது. உம்மி என்பவருக்கு எழுத வாசிக்க தெரியாது என்ற காரணத்தினால் வேறு எந்த அறிவும் இருக்க மாட்டாதா என்று கேட்டால் அப்படியும் கிடையாது. உம்மியூன் என கூறப்படுவதே அரபிகளை குறிப்பதற்காகவும் அறிவு இல்லை என்பதை குறிப்பதற்காக அல்ல என்பதை அல் குர்ஆன் வசனத்தின் மூலம் நாம் தெரிந்து கொண்டோம். அதே போன்று இந்த ஹதீஸிலிருந்து நாம் பெற வேண்டிய தெளிவோ, பிறை என்பது மாதம் 29 அல்லது 30 தாண்ட முடியாது. 29 நிச்சயமானது. 29வது மாலையிலே கண்களால் நாம் பிறை பார்க்க வேண்டும். நாமோ அல்லது வேறு சிலரோ கண்களால் கண்ட ஊர்ஜிதமான தகவல் கிடைத்தால் அதன் அடிப்படையிலேயே நாட்களையும் மாதங்களையும் நாம் கணிப்பிட வேண்டும். கணிப்பீட்டு ரீதியில் பிறைகளை தீர்மானிப்பதென்பது அது கண்களால் பார்க்கப்பட்டாலே தவிர அதற்கு எந்த பெருமதியும் கிடையாது என்பதே உண்மையாகும். அந்த உண்மையை கடந்த கால ஹதீஸ் துறை அறிஞர்கள் இமாம் இப்னு பப்பால், அதே போன்று காதி இயாது போன்ற இந்த ஹதீஸிற்கு விளக்கம் கூறிய அறிஞர்களும் மிகச் சிறப்பாக தொட்டு காட்டியிருக்கின்றார்கள். கணிப்பீட்டு முறையில் பிறையை நிர்ணயிப்பது மிக தவறானது என்பதை கூறக்கூடிய முக்கிய ஒரு ஹதீஸாகவும் இது காணப்படுகின்றது. இதுதான் இந்த ஹதீஸை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய, இதிலிருந்து பெற வேண்டிய தெளிவுகள் ஆகும்.